த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். 180 ஜூனியர் மாணவர்களை மொட்டை அடிச்சு தங்களுக்கு வந்து சல்யூட் பண்ணுங்கன்னு ராக்கிங் பண்ணிருக்காங்க சீனியர் மாணவர்கள். இது எங்க நடந்தது, என்ன நடந்ததுங்கிறத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். ராக்கிங் கொடுமைகள் ஒருபுறம் ஓய்ந்திருந்தா கூட வட மாநிலங்கள்ல இன்னும் ராக்கிங் நடந்து வருதா புகார்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ராக்கிங் கொடுமை பண்றதுனால மாணவர்கள் எல்லாரும் தங்களோட படிப்பை பாதியிலேயே நிறுத்துறதாகவும் தற்கொலை செய்து கொள்வதும் அதிகரிச்சுட்டே இருந்திருக்கு. இதனால ராக்கிங் வந்து ஒரு குற்றச்செயலா அறிவிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் ராக்கிங் பண்றது குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் ஒரு சில கல்லூரிகள்லயும் பல்கலைக்கழகங்கள்லயும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்த வகையில உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல நடந்ததுதான் கொடுமையின் உச்சம் அப்படின்னு சொல்லணும். அங்க இருக்கிற எடவா மாவட்டத்துல உள்ள உத்தரப்பிரதேஷ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸுங்கிற அரசு கல்வி நிறுவனத்துல தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சுட்டு ஏராளமான மாணவர்கள் நிறைய மருத்துவ கனவுகளுடன் அந்த பல்கலைக்கழகத்துல வந்து சேர்ந்தாங்க. அங்க ஏற்கனவே இருந்த மாணவர்கள், அதாவது சீனியர்ஸ்னு சொல்ல போறவங்க எல்லாருமே அந்த முதலாம் ஆண்டு மாணவர்களை ஒரு 180 பேரை மொட்டை அடிக்க சொல்லி வற்புறுத்திருக்காங்க. அதோடு தலையில ஒரு குடிமி ஒண்ணு வச்சு எங்களுக்கு சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு வற்புறுத்திருக்காங்க. இது தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா 150 மாணவர்கள் மொட்டை அடிச்சபடி ஒரு பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு அந்த கல்வி நிறுவனத்துக்குள்ள நடந்து போறாங்க. அங்க கொஞ்சம் சீனியர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அந்த சீனியர்ஸ் கிட்ட போய் ஒரு சல்யூட் ஒன்று அடிச்சுட்டு அவங்க எல்லாருமே கடந்து போறாங்க. இந்த நிகழ்வை சமூக வலைதளங்கள்ல அங்க இருந்த கொஞ்சம் பேர் வீடியோவா எடுத்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சமூக வலைதளங்கள்லயே மக்கள் எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ராக்கிங் கொடுமை என தடை செய்யப்பட்டும் இது இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, அந்த கல்வி நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள்ல மக்கள் எல்லாருமே எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இது தொடர்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் ராஜ்குமார் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராக்கிங் செயல்பாடுகள்ல இருந்து இனிமே மாணவர்களை காக்க நாங்க எச்சரிக்கையா இருப்போம்னு சொல்லியிருக்காரு. ராக்கிங் செயல்பாடுகளுக்கு எதிரான ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சிருக்கோம், அதுல மாணவர்கள் எல்லாருமே புகார் செய்யற மாதிரியான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் ஸ்குவாட் ஒன்று அமைச்சிருக்காங்க. அவங்க பல்கலைக்கழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு போய் ராக்கிங் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாணவர்கள் எல்லாருமே ஆன்டி ராக்கிங் கமிட்டி இல்லைன்னா விடுதி வார்டன் கிட்ட போய் ஏதேனும் ராக்கிங் செயல்பாடுகள் நடந்தா அவங்க கிட்ட புகார் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காரு. மேலும் இந்த நிகழ்வு தொடர்பா விசாரணை ஒன்று நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நிறைய மாணவர்களை சஸ்பெண்ட் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜூனியர் மாணவர்கள் இனிமே பயப்படாம பல்கலைக்கழகத்துக்கு வரலாம் அப்படின்னு அவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. மாணவ மாணவிகள் தங்களோட பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிகள்ல வந்து சேரும் போது நிறைய எதிர்கால கனவுகளுடன் தான் சேருவாங்க. அது எல்லாத்தையும் நிறைவேற்றணும், பெற்றோர்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்யணும்னு படிப்பு விளையாட்டு வாழ்க்கைக்கு தேவையான தனித்திறமைகளை வளர்த்துக்கணும், அதை விட்டுட்டு மாணவர்கள் இந்த மாதிரி ராக்கிங் செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதா அனைவரோட கருத்தா இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.